பிப்ரவரி மாதம் திங்கட்கிழமை 22ஆம் தேதி சர்வரி ஆண்டு மாசி 10ஆம் நாள் நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் செவ்வாய் ராகு மிதுனத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் குரு சனி புதன் கும்பத்தில் சூரியன் சுக்கிரன் நந்திகேஸ்வர பெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வர அனைத்து தடங்கல்களும் நிவர்த்தியாகும் ஓம் நமச்சிவாயன மந்திரத்தை 5 முறை தினமும் பாராயணம் செய்து வாருங்கள் இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷ ராசி அன்பர்களே தடைப்பட்ட உயர்கல்வியை மேற்கொள்வது தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் புத்திரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் அமையும் பணிபுரியும் இடத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவர்கள் மிக பெரிய நற்பலன்களை அடைவார்கள் மேஷராசி என்பவர்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடந்தேறும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் சார் நீங்கள் இவ்வளவு நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த இந்த பணம் நமக்கு கைக்கே வராதுன்னு முடிவு பண்ணி அமைதியாக விட்டுருவீங்க அந்த பணம் லம்பாக உங்களுக்கு வந்து சேரும் ரிஷபராசி அன்பர்களே கால்நடைகளின் மூலம் வருமான வாய்ப்புகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் தொழில் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் அரசு தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அகலும் தாய் வழி உறவினர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும் வாகனம் தொடர்பான வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும் மாணவர்களுக்கு தொழில் தொடர்பான ஆலோசனைகளும் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் ரிஷபராசி அன்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள் நீங்கள் இவ்வளவு நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் மிதுன ராசி அன்பர்களே பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் மாணவர்கள் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றியடைவீர்கள் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சகோதரிகளுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும் மிதுனராசி என்பர்கள் விட்டு கொடுத்து செல்வது சாலச் சிறந்தது முடிந்தால் திருமலை சென்று வாருங்கள் திருப்பம் ஏற்படும் தின கூலி தொழிலாளர்களுக்கும் வேளாண் தொழில் செய்பவர்களுக்கும் மேன்மை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1 பொதுவாக மிதுனராசி என்பர்கள் யாருக்கும் இந்த ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடவே கூடாது போட்டால் மாட்டிக்குவீங்க மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப் ஆன்மீகம் தினசரி ராசி பலன் மாதாந்திர பலன் கிரக பயிற்சி பலன்கள் செய்தி கல்வி சினிமா மருத்துவம் அழகு குறிப்புகள் அரசியல் தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க சமுத்ரா ஆப் கடகராசி என்பர்கள் கலைத்துறை சார்ந்த பிரிவுகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் மேம்படும் குடும்ப உறுப்பினர்களிடம் வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் குடும்ப உறுப்பினர்களுடன் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வீர்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும்
கடகராசி என்பர்கள் ஸ்ரீராம ஜெயம் என்ற மந்திரத்தை அதாவது அதை படித்தாலே போதும், நீங்கள் நினைச்சது நடக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். கடகராசி என்பர்கள் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் இன்றைக்கு நடந்தேறும். சிம்மராசி என்பர்கள் கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். தொழில் தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்பான செயல்கள் நடைபெறும். புதிய துறைகளின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். சொத்து சமாச்சாரங்களில் மிகப்பெரிய ஒரு சில நெகட்டிவிட்டி விஷயங்கள்லாம் நடந்தேறும். அதாவது நீங்கள் சரியாக சகோதர சகோதரிகளுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பாக பிரிவினை போன்ற சில சம்பவங்கள் உங்கள் இல்லங்களில் நடந்தேற வாய்ப்பிருக்கிறது. ஆகையால் சேஃபாக இருப்பது நல்லது. அப்படி இருந்தால் விட்டு கொடுத்து பாக பிரிவினை சொத்துக்களை செய்து கொள்ளுங்கள். நண்பர்களிடம் மனம் விட்டு பேசுவீர்கள். வழக்குகள் தொடர்பான பணிகளில் திருப்பமான சூழ்நிலைகள் உண்டாகும். வியாபாரத்தில் லாபம் மேம்படும். உயர் அதிகாரிகளின் மூலம் சில நுணுக்கங்களை அறிவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். கன்னியாராசி என்பர்களே, உத்தியோகத்தில் உங்களின் மீதான நம்பிக்கையில் மாற்றங்கள் ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். மற்றவர்களை நம்பி புதிய முதலீடுகள் செய்வதில் தகுந்த ஆலோசனைகளை பெற்று மேற்கொள்ளவும். நெருக்கமானவர்களின் மூலம் மன வருத்தங்கள் ஏற்படும். செய்யும் முயற்சிக்கேற்ப அங்கீகாரம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். கன்னியாராசி என்பர்கள் இன்று புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு செல்வதற்கான ஒரு முயற்சிகள் ஈடேறும். நீங்கள் வெகு நாளாக காத்திருந்த காசி கயா போன்ற க்ஷேத்திரங்களுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அந்த ஆசை நிறைவேறிவிடும். துலாம் ராசி அன்பர்களே, பணிபுரியும் இடங்களில் பொறுப்புகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும். கோபத்தை விடுத்து பொறுமையுடன் செயல்பட வேண்டும். வரவுக்கு மீறிய செலவுகளால் சேமிப்புகள் குறையும். புதிய முதலீடுகள் தொடர்பான விஷயங்களில் தகுந்த ஆலோசனைகளை பெற்று முடிவு செய்ய வேண்டும். பெரியவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது சாலச்சிறந்தது. பழைய நினைவுகளின் மூலம் சோம்பலும் ஒருவிதமான கவலைகளும் ஏற்பட்டு மறையும். துலாம் ராசி என்பர்கள், நீங்கள் எல்லோரிடமும் உண்மையாக இருத்தல் சாலச்சிறந்தது. அதாவது எதிர்க்க ஒன்று பேசுவாங்க, மறைவில் ஒன்று பேசுவாங்க. துலாராசி என்பர் ஒரு 90% மனோபாவம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் சரியாக நடந்து கொள்ளும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான் அப்பப்போ இந்த ஜாதகம்லாம் பார்க்கக்கூடியவர்கள். எனக்கு டைம் நல்லாயிருக்கா டைம் நல்லாயிருக்கான்னு எப்போ எந்த ஜோசியரை பார்த்தாலும் தன்னுடைய ஜாதகத்தை நீட்டி விடுவார்கள். அதாவது மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்கலாகாதுன்னுவாங்க. நீங்கள் ஜோஷியரை நம்பி வாழ்க்கையை பணைய வைக்காதீர்கள். நன்மைகள் செய்யுங்கள், நன்மைகள் நடக்கும். விருச்சிகராசி என்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். அரசு தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மனை தொடர்பான வியாபாரத்தில் லாபம் மேம்படும். வெளியூர் பயணங்களின் மூலம் மாற்றமும் அறிமுகமும் உங்களுக்கு உண்டாகும். விருச்சிகராசி என்பர்கள் ஒரு மிகப்பெரிய பலனை இன்றைக்கு அடையப் போகிறீர்கள். இவ்வளவு நாளாக பிரச்சனை செய்து கொண்டிருந்தவர்களெல்லாம் விலகி சென்று விடுவார்கள். நன்மைகள் உங்களுக்கு அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3.
விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, உயர் அதிகாரிகளினால் எதிர்பார்த்த அலைச்சல்கள் உண்டாகும். வாக்குறுதிகள் கொடுக்கும்போது சிந்தித்து செயல்படுங்கள். குழந்தைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். மாணவர்கள் பாடங்களை ஒரு முறைக்கு இருமுறை படிப்பது நல்லது. நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருட்களை வாங்கி மனம் மகிழ்வீர்கள். புதிய வீடு கட்டுவது தொடர்பான முயற்சிகள் மேம்படும். சிலருக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த சொத்துக்கள் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். தெரியாதவங்களை கூட செய்யலாம், ஆனால் இப்படி சொன்னால் தான் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் செய்கிறாங்க. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். எல்லோருக்கும் அன்னதானம் செய்வது சால சிறந்தது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். மகர ராசி அன்பர்களே, நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும். திறமையான பேச்சுக்களின் மூலம் லாபம் அடைவீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிகளை முடிப்பதில் சிறு காலதாமதங்கள் ஏற்படும். புதிய வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். மகர ராசி என்பவர்கள் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீர்கள். பெற்றோர் சொல்படி கேட்டு இருப்பது மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சாலச்சிறந்ததான விஷயம். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கும்பராசி என்பர்களே, மனதில் எண்ணிய செயல்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை துணை வழியில் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். அதே நேரத்தில் சில சங்கடங்களும் உண்டாகும். தேவையில்லாத குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் தலை தூக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் கும்பராசி என்பர்களுக்கு. இது பிரிவு வரை கூட செல்லலாம். ஆகவே கவனமோடு கையாள்வது சாலச்சிறந்தது. புதிய வேலை தேடுபவர்களுக்கு திறமைக்கேற்ப வாய்ப்புகள் கிடைக்கும். பள்ளி மற்றும் கல்லூரி தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு நற்பலன்கள் உண்டாகும். பதவி உயர்வு தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் ஈடேறும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9, அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். மீனராசி என்பர்களே, வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மனம் மகிழ்வீர்கள். பத்திரம் தொடர்பான செயல்பாடுகளில் ஒரு முறைக்கு இருமுறை விசாரிப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகளும் பதவிகளும் மேம்படும். கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து செல்வது சாலச்சிறந்தது. எதிர்பார்த்த கடன் தொடர்பான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த வழக்கு தொடர்பான பணிகள் சாதகமாக நிறைவு பெறும். மீனராசி அன்பர்கள், வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் வெற்றி அடைவீர்கள். எங்கு சென்றாலும் வெற்றிதான் இந்த 3 ஆண்டு காலத்திற்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 1, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் மகிழ்வீர்கள். வேலை கிடைச்சிடும், வீடு கிடைச்சிடும், திருமணம் ஆகிடும். எல்லாமே உங்களுக்கு நன்மையாக நடக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம். சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப்.